வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குயிக் ரெசிபி. பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது, குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வாங்க, சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பேனை வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதில் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நான் இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் குறைச்சிக்கோங்க, அதிகமாக வேணாலும் கூட்டிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம குயிக்காக பண்ணுறதுனால இப்போ வெங்காயம் வதங்கும் போதே உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ சீக்கிரம் வதங்கிடும், ஸோ சீக்கிரமாக டிஷ் முடிச்சிடலாம். நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்பயும் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி தேவையான அளவு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஜஸ்ட் அப்படி சும்மா வதக்கினா போதும். போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறேன். சும்மா இது ஃப்ளேவருக்கு மட்டும்தான், விருப்பம் வந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, அந்த மசாலாவோட பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். வந்து ரொம்ப கம்மியாக அமௌண்ட்டு கீ போட்டுட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி வைக்கேன். ரொம்ப ரஃபாக பண்ணாதீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. முடிச்சாச்சு. இது மேக்ஸிமம் 2 to 5 minutes தான் எடுத்துச்சு. ஸோ இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக குயிக்காக வேலை கிளம்பிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.